தத்புருஷம் த்புருஷம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து ஸோ தத் புருஷம் கர்மதாரயம் திகு பகுவ்ரீகி அவ்வயிபாவம் துவந்தம் இதெல்லாம் தான் வந்து நமக்கு சமாச குசுமாவளியில் இருக்கக்கூடிய பிரபேதங்கள் அதுல அஞ்சு தத்புருஷம் வரைக்கும் பார்த்துட்டோம் ஷஷ்டி தத் இருந்து ஆரம்பிக்கணும் ஸோ ஆஸ் யூஸ்வல் தத் புருஷத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு எந்த விபக்தியில இருக்கோ அந்த விபக்தியினுடைய பேரை வச்சுண்டு அந்த தத் சொல்லப் சொல்ல சோ ஸோ ஷஷ்டி ஷஷ்டியன் இருக்கும் அது வந்து வில் ஜாயின் வித் அனதர் சுபந்தம் ஒரு வேர்டு அப்போ ஷஷ்டி தத் புருஷம் சிம்பிளா நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கறது இது என்னன்னா தேவசிய ஆலய தேவாலயா இப்போ தேசஸ்ய சேவா தேச சேவா ராஜ்யா புருஷா ராஜ புராஜ புருஷா ராஜபுத்திரா இது எல்லாமே ஃபஸ்ட்டு வேர்டில் இருக்கிறது எல்லாமே இப்போ சிக்ஸ்த் கேஸ்ல இருக்கு கதாயாக கதனம் கதா கதனம் நம்ம வந்து நம்மளோட ஸ்டெப்ஸ போட்டுக்கணும் இங்க இல்லையா இப்ப இதுல வந்து கதாயாக கதனம் சோ கதையினுடைய கூறுதல் டெல்லிங் ஆஃப் அ ஸ்டோரி டெலிங் ஆஃப் ஸ்டோரி ஆஃப் ஸ்டோரிங்கறச்சே நமக்கு ஷட்டி விபக்தியில வரப்போறது இதுல வந்து முதல்ல என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நமக்கு ரெண்டுத்தினுடைய பிராதிபதிக்கத்தையும் எடுத்துக்கிறோம் கதா யாஹாங்கிறது நமக்கு பல இடங்கள்ல படிச்சு பழக்கம் ஏஷா கதா கதாம் கதையாமி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கிறச்சே கதாங்கிறது ஸ்ரீலிங்கம்னு தெரியும் ஸோ ஆகாராந்த ஸ்ரீலிங்கா கதாசப்தா அந்த கதா சப்தஹான்னு சொல்ற இடத்துல கதாங்கிறது தான் பிராதிபதிக்கம் ஸோ வி டேக் தட் கதா பிளஸ் பின்னாடி இருக்கறது என்ன கதனம்ங்கிறதுனுடைய ஒரு ஒரு அகைன் வியர் கோயிங் டு டேக் த பிராதிபதிகம் அகாராந்தஹா நான் புஞ்சகலிங்கஹா கதன சப்தஹான்னு சொல்றோம் பல சப்தஹா பத்ர சப்தஹா மாதிரி அதனுடைய பிராதிபதிக்கம் கதன இது ரெண்டுத்துல தேர் இஸ் நோ சந் சந்தி எல்லாம் அது வவல் ஃபாலோட் பை கான்சனன்ட் அதனால நமக்கு சந்தி இல்ல சோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறோம் கதா கதனன்னு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இது வந்து உத்தர பத பிராத்தியம் தத் புருஷத்துல ஸோ இந்த ரெண்டாவது வேர்டு எந்த லிங்கம் வச்சனத்துல இருக்கோ அதே லிங்கம் வச்சனம் இதுக்கும் போட போறோம் இந்த சமஸ்த பதத்துக்கும் த கம்பை கம்பைன்டு வேர்ட் வில் ஆல்சோ ஹேவ் த சேம் இது அதனால கதா கதனம் அப்படின்னு சொல்லி நபுன்சகலிங்கம் வச்சனத்துல போடுறோம் எல்ஸ் சேம் திங் ஹியர் ஒரு நிமிஷம் இப்ப இதுல வந்து என்ன போட்டு போட்டிருக்கா ஷஷ்டி तत्पुरुषः षष्टि तत्पुरुषः अधिकं राजपुरुषः सेव्यः सर्वमहान् यतः वृक्षमूलम् उपाश्रित्य जपतो देवपूजकात् इदं पडिकल पडिकल सो mm -hmm. so, राजपुरुषः वृक्षमूले उपविश्य जपत जपतः देवपूजकात् अधिकं सेव्यः यतः सः सर्वैः पूज्यते ஒரு ராஜாவனுடைய புருஷகா ராஜபுருஷகாங்க ராஜ்நகா புருஷா ராஜ ராஜாவை சேர்ந்த ஒரு ஆள் சம்வன் பிலாங்கிங் டு த ராயல் இது த ராயல் ஃபேமிலியில இருக்கிறவனோ இல்லன்னா அந்த அரசனுக்கு பின்னாடி கூட ஒரு கூஜா போவானோ இல்லையோ அந்த பியூனை வந்து சொல்றார் சோ த ராஜ புருஷா அதிகம் சேவ்யாக இன்னும் யார விட இந்த வந்து மரத்தடியில இருக்கிற ஒரு பூஜாரிய விட தேவனை பூஜை பண்றவன விட ஒரு சுவாமியார விட போய் நம்ம வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற தான் விழுந்தாக வேண்டிருக்கு நமக்கு காரிய ஆகணும்னா அதானே நடக்கிறது அதை வந்து திஸ் இஸ் லைக் நீலகண்ட தீட்சித்தரோட கலிவிடம்பரத்துல அவர் சொல்லுவார் நிறைய இந்த மாதிரி இதுவா என்ன உலகத்துல நடக்கிறதுங்கிறத ரொம்ப சட்டரிக்கலா அவர் வந்து எழுதக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் அது ஸ்லோகம் கம்பைலேஷன் அதிகம் ராஜபுருஷகா சேவ்யா ராஜபுருஷா ராஜாவை சேர்ந்த ஒருத்தன் அதிகம் சேவ்யா ஹி இஸ் மோர் இது ஆன்ரபிள் யார விட ஜாஸ்தி அப்படின்னா சர்வ மகான் சஹா ஹி இஸ் ஆல்சோ கிரேட்டஸ்ட் அமங் எவ்ரிபடி ஏன்னா எதா பிகாஸ் வ மகானு அப்படின்னு போட்டுக்கணும் அத அன்வயம் கொஞ்சம் இதுல சஹா சர்வைஹி பூஜ்யத்தேன்னு போட்டோம்னே எனக்கு அது புரியல இந்த சர்வ மகானதான் இங்க போட்டுக்கணும் தப்பா போட்டிருக்கா இங்க சோ ஒரு ராஜபுருஷனானவன் விரக்ஷ உபவிஷ்ய ஒரு மரத்தடியில உக்காந்துண்டு ஜபத்தகா ஜபத்தகா ஜபம் செய்யக்கூடிய தேவ பூஜை காத்து ஒரு சுவாமியாரை விட அதிகம் காட்டிலும் சா சுவாமியாரை காட்டிலும் சுவாமிஜியை காட்டிலும் அதிகம் சேவியகா ரொம்ப அவர் வந்து சேவை புரியறதுக்கு ஒரு யோக்கியதை உடையவனாக இருக்கான் ஒரு ராஜபுருஷன் ஏன் யதா சர்வ மகான் அவன் எல்லார விட ஒசத்தியானவன் த பவர் அந்த பவர்ல தான் நம்ம வந்து சேவ புரியணும்னுட்டு ஒரு சாட்டுவா இங்க சொல்றார் அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்ன கீழே பாத்துன்னுவாங்கோ உதாரணத்துல ராஜ்யா புருஷா திஸ் இஸ் அ வெரி ஸ்பெசிபிக் டைப் வந்து இப்ப பாக்கணும் நம்ம யூஸ்வலி இந்த ஒரு இது போடுறச்சு நம்ம என்ன பண்றோம்

இங்கே இருந்து வருவோம் ரிவர்ஸ் கஷ்டம் இதுல கொஞ்சம் அன்லஸ் யூ நோ தி வேர்ட் ராஜா இஸ் சோ இதுல இருந்து போனோம்னா நமக்கு ஈஸியர் ராஜ்ஜஹாங்கரத்துனுடைய பிராதிபதிகம் என்ன நகாராந்த புல்லிங்கா ராஜன்ன சப்தா பார்த்திருக்கோமா ராஜன்ன அதே அகாராந்த புல்லிங்க புருஷ சப்தா ராஜா கிடையாது நமக்கு சோ இந்த ராஜன்னுங்கிறது தான் ராஜா ராஜா நவு அப்படின்னு ஆறுது இதுல சந்தி ஏற்படுமானா இந்த இடத்துல சந்தி கிடையாது பட் வாட் ஹேப்பன்ஸ் எனி இது இருந்ததுன்னா இந்த மாதிரி நகாராந்தம் ஹலந்தத்துல முடியறதா இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா சில சூத்திரங்கள்லாம் இருக்கு இது வந்து காம்பவுண்ட் வேர்ட்ல ராஜன்னு மாறிக்கும் அதுதான் இதனுடைய சந்தி போர்ஷன்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு விவகாரம் ஜெனரலி குண சந்தியோ இல்லன்னா சவரணதீர்க்கு சந்தியோ நம்ம பண்ணுவோம் அதே இதுக்கு இப்போ அதே மகாபுருஷஹான் இருக்குன்னு வச்சுக்கோ சர்வ மஹான்னு இருக்கு அதுக்கு பதிலா மகாபுருஷஹான் இருந்ததுனாலும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இது இட் இஸ் நாட் இது அது என்ன சாரி தத்புருஷம் கிடையாது ஆனாலும் சும்மா சொல்றேன் மகா சொல்ற இடத்துல இந்த இந்த மகாங்கிறதுனுடைய பிராதிபதிக்கம் ஆக்சுவலி மகத்து ஆனா நமக்கு மகான்னு மாறிடும் சமஸ்த பதம் வரட்சே மகா அதுக்கப்புறம் பிளஸ் புருஷகான்னு மாறும் சரியா அதே போல இங்க என்ன ஆகுதுன்னா ராஜ பிளஸ் புருஷகான்னு மாறுறது ராஜன் புருஷகான்னு தான் இருக்கணும் நியாயமா பார்த்தா நமக்கு ஆனா இந்த இடத்துல தேர் ஆர் ஸ்பெசிபிக் அப்ளை அண்ட் அந்த இடத்துல அந்த கடைசி போர்ஷன் இருக்கக்கூடிய அந்த இது போய் நகாரம் போய் ராஜான்னு வெறும்பன நிக்கும் ராஜா பிளஸ் புருஷா சொல்றோம் அதனால உங்களுக்கு வந்து சமஸ்த பதம் வில் பி ராஜ புருஷ தத் உங்களுக்கு அகேன் இது என்ன விபக்தி அண்ட் லிங்கத்துல இருக்கோ அதே தான் பதத்துக்கும் போகிறது அதனால ராஜ டாக்கிங் அபவுட் தி பர்சன் ஹியர் அதனால ராஜ புருஷகான்னு வருது இந்த மாதிரி வரும் ஒவ்வொன்னுத்துக்கும் ஸ்பெசிபிக்கா அந்தந்த எக்ஸாம்பிள் பாக்குறச்சே உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி ஃபார்ம் ஆகும்னுட்டு எல்லாமே ஒரே மாதிரி வருமானா அவசியம் இல்லை மனசகா ஈஷான்னு ஒண்ணு இருக்கு இப்ப வந்து அது வந்து வெரி ஸ்பெசிபிக் ஒன் இது பாருங்க மனசகா ஈஷா இது வந்து என்ன மனசுனுடைய ஒரு கண்ட்ரோலர்னு அர்த்தம் புத்திக்கு சொல்றோம் மணிஷான்னு வேர்டு ஃபார்ம் ஆறுது இது என்ன மணிஷான்னு ஃபார்ம் ஆகும் வேர்டு நியாயமா பார்த்தோம்னா மனசுங்கிறது பிராதிபதிக்கம் ஈஷாங்கிறது இங்க அப்போ மன பிளஸ் ஈஷான்னு நினைச்சு போனோம்மா அப்படி இல்லை இங்க அதான் அப்போ மனேஷான்னு தானே வரணும் அப்படி வரல அنا ஸ்பெசிфика மணிஷானு போட்டுர்க்கர் இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல இதெல்லாம் एक्सेप्शनஸ் எடுத்துக்கணும் அங்கங்க வர்றச்சே நம்ம புரிஞ்சுக்கணும் சிலதெல்லாம் எப்படி அப்ளை ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேயா மேம் இது மஹாபுர்ஷஹ வந்து புருஷஹ வந்து पुल्लिंगோ இல்லையா வந்து மகான் தான வரோம் மகத் எப்படி வரோம் மகத்ங்கறதுதானே மahananங்கறது праதிபதikam இல்லையே

வேதாக வேதசோ வேதசக நேர வேதாக வேதசோ வேதசகான்னு சொல்றது கிடையாது அந்த ஹெட்டிங் எதுக்குன்னா பின்னாடி சமாசத்துக்கு உபயோகப்படும் அதுக்காக மகான் புல்லிங்க மகாந்தது இல்லையா இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இருக்கு இப்ப இதுல ஃபர்ஸ்ட் அகேன் என்ன பண்ணுவோம் கிருஷ்ண

ஏகாராந்த புல்லிங்குக்கு மத்திரம் ஹரி சப்தஹா ஒன்னு பதி சப்தஹா ஒரு ஃபார்ம் ஏகாராந்த புல்லிங்க சகி சப்தஹான்னு சொல்லி சகா சகாயோ சகாயஹா சகாயம் சகாயௌ சகீன் சகியா சகி பியாம் சகி வரும் சோ அதனால பிராதிபதிகம் முதல்ல அப்படி ஃபார்ம் பண்ணிக்கணும் ரெண்டுத்துக்கும் சந்தி இருக்கோ ஒன்னும் பெருசா இங்க இல்ல அதனால நேரு கிருஷ்ண சகி போட்டுக்குறோம் போட்டுன்ட்டு இப்போ இந்த வேர்டை ஃபார்ம் பண்றச்சே ஃபார்ம் பண்றச்சே சமஸ்தார் விபக்தி அண்ட் ஏகவச்சனம் இந்த ரெண்டாவது வேர்டு இருக்கக்கூடியதோட எடுத்துக்கிறோம் அப்போ திருப்பியும் கிருஷ்ண சகான்னு வந்துடுறது ஜென்டருக்கு அதே ஒரு பெமினைன் ஜெண்டருக்கு பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் கிருஷ்ணசிய சகிதான் ஈகாராந்தம் நதி மாதிரி வந்துடும் கிருஷ்ண சகி கிருஷ்ண பிளஸ் சகி ஈகாராந்த ஸ்ரீலிங்கா சகி சப்தா இந்த இடத்துல ஒன்னும் பெரிய சந்தி கிடையாது அதனால நேர தேர்ட் வேர்டு கிருஷ்ண சகி இதே ஃபஸ்ட்ல நதி நத்தியவு நத்தியா தான் இருக்கு பிரதம விபக்தி வேக வச்சனத்துல அதே நான் இஃப் ஐ வாண்ட் டு ஃபார்ம் இட் இன் அ சென்டென்ஸ் என்ன பண்ணுவேன் அஹம் கிருஷ்ண சக்யா சஹா ஸ்தௌமி ஸ்தோத்திரம் பண்றேன் எடுத்துட்டோம்னா இப்ப இங்க கிருஷ்ண சக்கியான்னு இருக்கிறதுனால இங்க என்ன பண்ணுவோம் கிருஷ்ண சகி என்ன எழுதணும்

ஓகே இதுல வந்து ஒரு ரூல் ஜென்ரலா அஸ்மத் சப்தமும் யுஷ்மத் சப்தமும் வர்றச்சு ஒரு நமக்கு வந்து நம்ம செகண்ட் லெவல் மாதிரி அஸ்மத் பாரதம் பா அதே என்னுடைய பாரதம்னு சொல்லணும்னா மத் பாரதம்னு தான் சொல்லுவோம் மத் புஸ்தகம்னு தான் சொல்லுவோம் ஆனா அஸ்மத் பாரதம்னு சொல்லுவோம் நியாயமா நம்ம வந்து இஃப் வி ஹேவ் டு டேக் த பிராதிபதிக்கம் அஸ்மத் சப்தஹா தானே இல்லையா தகாராந்த புல்லிங்க ஸ்ரீலிங்கெல்லாம் கிடையாது திரிசுலிங்கேஷு சமான ரூபா அஸ்மத் சப்தான்னு வரும் அந்த ஹெட்டிங் ிங்கேஷு சமான ரூபா அஸ்மத் சப்தாங்கர்ச்சே அஸ்மது அதுதான் உங்களுக்கு பிராதிபதிக்கம் யுஷ்மது இதுதான் பிராதிபதிக்கம் வேற இப்ப ஏக அதுக்கு என்ன ஆயிடுறதுன்னா துவத்து மத்துன்னு மாறிடும் யுஷ்மத்துங்கிறது தத்துன்னு சொல்லுவோம் அஸ்மத்க்கு மத்துன்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் தவ புத்ரஹா யுஷ்மத் புத்ரஹா வர்றதுக்கு பதிலா தவ புத்திரஹாக்கு தத் புத்திரகான்னு வரும் சிங்குலர்ல அ வெர்ஸ் யுவயோக புத்ரஹா இல்லன்னா உங்க எல்லாரோட குழந்தைகள் அப்படின்னு சொல்றேன் யுஷ்மாகம் புத்ரா ஆஹா ஒரு பிரின்சிபல் இஸ் அட்ரஸ்ஸிங் த சில்ட்ரன் பேரன்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றச்சே யுஷ்மாக்கம் புத்திராகனு சொல்றச்சே யுஷ்மத் புத்திராக தான் வரும் ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தரை பார்த்து ஓம் புள்ள சரி கிடையாதுன்னு திட்டுறச்சு துவத் புத்திராகனு தனியா சொல்றோம் மம கிரகம் அப்படின்னா மத் கிரகம் ஏன் வீடு ஐ லிவ் அலோன் இன் திஸ் ஹவுஸ் ஆனா நமக்கு எல்லாம் ஏன் வீட்டுக்கு வாங்கோன்னே எங்க வீட்டுக்கு வாங்கோன்னு தான் நமக்கு சொல்லியே பழக்கம் அஸ்மத் கிரகம்னு தான் சொல்லி பழக்கம் அஸ்மாகம் கிரகம் மத் கிரகம் அஸ்மத் கிரகம் திஸ் எ டிஃபரன்ஸ் சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் த்வயா கிருதம் அப்படின்னா துவத் கிருதம் வெரஸ் யூஷ்மாபிஹி கிருதம் உங்களால் செய்யப்பட்டது யுஷ்மத் கிருதம் மஹ்யம் இதம் மதர்த்தம் இது வந்து நம்ம என்ன பார்த்தோம் சதுர்த்தியில பார்த்தோம் இது எல்லாமே எந்த விபக்தியா இருந்தாலும் எந்த தத் புருஷமா இருந்தாலும் அஸ்மச்சப்தம் சப்தம் யூஸ்மத் வர்றச்சே சிங்குலரா புளூரலான்னு பாத்துக்கணும் அதுக்கு ஏத்தா மாதிரி சமஸ்த பதம் மாற போறது மஹ்யம் இதம் எனக்காக மதர்த்தம் எனக்காக எங்களுக்காக அம்மா பண்ணிருக்கா அஸ்மத் அஸ்மதர்த்தம் கிருதம் போஜனம் மதர்த்தம் கிருதம் போஜனம் அஸ்மபியம் இதம் எங்களுக்காக அப்படின்னு இருக்கு மகாபாரத கதையில கூட வந்தது போதினில அது அது மதியம்ங்கறது வேற தவ இதம் அது வேற இது வந்து சதுர்த்தி தத்புருஷத்துல புருஷத்துல பாத்துருக்கோம் வருது நீங்க சதுர்த்தி போன இது கிளாஸ் உங்களுக்கு தெரியும் ஒன்லி தட் வேர்ட் அர்த்தங்கறத நம்ம சப்தமி வந்து பதம் உங்களுக்கு வந்து என்னென்ன அர்த்தங்கள்ல சேர்றதுன்னா நிபுண குஷலகா எனி குவாலிட்டி தட் யூ டு சே எந்தெந்த காரியத்துல அவன் வந்து நிபுணனா இருக்கான் தேர்ச்சி பெற்றவன்

அப்போ சாஸ்திர நிபுணகான்னு சேர்த்துடுறோம் நம்ம பழைய ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணின்னு வரணும் நம்பர் ஒன் ரெண்டுத்தினுடைய ஒரு பிராதிபதிக்கத்தையும் எடுத்துக்கிறோம் சாஸ்திர நிபுண ரெண்டாவது சந்தி இருக்கா பாக்குறோம் இல்ல மூணாவது சாஸ்திர நிபுணன்னு பிராதிபதிக்கம் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ஏகவச்சனம் பிரதம பக்தி போடணும்னா இந்த ரெண்டாவது வேர்டோட புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் வாட் எவர் அது எடுத்துக்கிறோம் காரியே குஷலா அப்படியே கை கெட்டி கை கை சித்தா வேலை செய்யும் அப்படிங்கிறோம் காரியத்துல வந்து குவிக்கா வேலை செய்யறா அப்படின்னா கெட்டி காரியா இது பண்றா காரியே குஷலா ஸ்திரீலிங்கமா இருந்தாலும் காரிய குஷலான்னு வந்துடும் அக்ஷேஷு சவுண்டா அக்ஷம்னா இது கேம்பிளிங் தாயகட்டத்துக்கு அக்ஷம்னு பேரு டைஸ்க்கு அக்ஷம்னு பேரு சோ அக்ஷேஷு சவுண்டா ஹி இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் டைஸ் டை இஸ் அ சிங்குலர் இல்லையா டைஸ்ங்கிறது ப்ளூரல் சோ அக்ஷேஷுங்கிறது டைஸ் சொன்னேனே தூர்த்தகா விஷயத்துல கெட்டவன் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை பார்த்திருவோம் இங்க வந்து நம்பர் எல்லாம் தப்பா போட்டிருக்கு அதனால இது வந்து சப்தமி தத் புருஷம் இங்க உம் ஆஹ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம

என்ன கொஞ்சம் இருக்கோ சாப்பாடுங்கிறது அது வந்து அதீனம் அது வந்து குறைச்சலா ஒருத்தன் வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கான் அவனோ வழியில போயிட்டு இருக்கான் மார்கே அவனுக்கு ஆத்தப்ப சுஷ்ககா வெயில்னால அப்படியே வாடி போய் இருக்கான் ஒருத்தன் அவன் வந்து தானத்துல வீரனா இருக்க முடியுமோ கதம் பவேது கையிலயோ இத்தனோண்டுக்கு ஸ்தாலி பக்குவம்னா ஸ்தால்யாம் பக்குவம் ஸ்டாலின ஒரு பாத்திரம் இது மூண்டு ஒரு பாத்திரத்துல சமைச்ச சாப்பாட அவன் கையில எடுத்துட்டு போறான் அதுவுமே பாக்யா பாக்யாயத்தம் தனக்கு வந்து ஈஸ்வரன் வந்து ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்கான் அந்த சாப்பாடை வந்து அஹ் அல்ப மாத்திரம் சமைச்சு அத கையில எடுத்துட்டு வரவான் வழியில வந்து அப்படியே வெயில்ல சுருண்டு போயிட்டு இருக்கான் அவர்தான் அவனால தான வீரனா இருக்க முடியுமா என்ன முடியாதோ இல்லையோ அப்படிங்கிறதுக்கு இங்க இந்த ஸ்லோகம்

வந்து சுருங்கி போயிருக்கான் ட்ரைட் அப் மாதிரி மாணவா இதனுடைய இது அன்வயம் பார்த்துடலாமே மாணவா ஒரு மனுஷன் ஸ்தாலி ஒரு பாத்திரத்துல சமைச்சது பிராஷ்ய ஈஸ்வராதீனம் அன்னம் பிராஷ்ய இதையும் பிரிச்சுக்கணும்

வர்த்மனி மார்கே வழியில் ஆதப சுஷ்கா சன்னு வெயில் அப்படியே சுருங்கினவனாக இருந்து கொண்டு தான சவுண்டா கதம் பவேது அப்படியே வந்து அவன் கொடைய கொடைவள்ளலாக எப்படி இருக்க முடியும் அதான் இப்போ அர்த்தம் சொல்றாரு பிடிங்க இது கொஞ்சம் பெருசாக்கணுமா உங்களுக்கு மாணவக பகவத் ஆயத்தம் அல்ப மாத்திரே பக்குவம் பகவதாயத்தம் பகவானால கொடுக்கப்பட்ட அல்பமாத்திரே ஒரு சின்ன பாத்திரத்துல அல்பமாத்திரே பாத்திர இருக்கணும் நடுவுல இருக்கணும் பாத்திரே அதுதான் இருக்கணும் அல்ப பாத்திரே இருக்கணும் அது

ரொம்ப தாராள மனதை கொண்ட ஒருவன் பக்கத்துல அவனிடத்தில் சகாஷே புஷ்கலம் தனம் ஏராளமான தனம் இருக்குமே ஆனால் அவன்தான் கொடைவள்ளலாக இருக்க முடியும் தானவீர நித்தியம் இருக்கணும்

நெனச்சிண்டு நெனச்சிண்டு அப்படிங்கறத வந்து இது வேற விதமான ஒரு சமாசம் ஸ்மாரம் ஸ்மாரம்னு வரும் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா இது ஸ்மாரம் 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 பிரத்தேயம் இது வந்து பிரத்யம் தான் அந்த ஸ்மிருத்வா ஸ்மிருத்வாங்கறது ஸ்மாரம் ஸ்மாரமா மாறுறது பகவன் நாமாவ நெனச்சிண்டு நெனச்சிண்டு பிக்ஷாட்டனேன பிஷைக்காக சுத்தி வந்ததுனால லப்தம் அதுல கடச்ச சாப்பாட சுவயம் பக்த்வா தானே சாப்ட் இத வந்து நானு போட்டுக்கோங்கோ அப்பதான் சமைச்சு சாப்பிடுறானோ சாப்பிடறானோ ந தத்தியாத்து அல்லது கதம் தத்தியாத்துன்னு கேட்டுக்கலாம் மத்தவாளுக்கு அவன் எப்படி கொடுக்க முடியும் அவனுக்கே இத்தனூண்டுக்கு கிடைக்கிறது அவனுக்கு அப்படிங்கிறார் சோ இதுல இருக்கக்கூடிய சப்தமி தத் புருஷங்கள்லாம் ஈஸ்வரே அதீனம் ஈஸ்வராதீனம் ஸ்தாலியாம் பக்குவம் ஸ்தாலி பக்வம் ஆதபே சுஷ்கஹா ஆதப சுஷ்ககா இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா ஒன்னு சொல்றாரு சாங்காஷ்யம்னா இப்ப புத்தர் வந்து சாங்காஷியான்னு ஒரு ஸ்தலத்துல வந்து இது லிபரேஷன் அதனால அந்த சாங்காஷியங்கிறது ஒரு சிட்டி இந்த சிட்டி பேர் அது அந்த சாங்காஷியே சித்தஹா அபூத் ஹி சாங்காஷியா

ஏவ பண்டிதா ஆமா இதுல வந்து எப்படி பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கா பாருங்க சரி அஜான பாபம் ஆப்னோதி அஜ்ஞானத்தினால பாபம் அடையறான் ஒருத்தன் வந்து நாலெட்ஜ் இல்லைன்னா அவன் பாபம் அடையறான் பாபாத்து அப்ராமணகா பாபம் அடைஞ்சதுனால அவன் என்ன ஆயிடுறது அப்பிராமணகாங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் பிராமணனா அவனை கன்சிடர் பண்ண முடியாது ஜாத்தியில இருந்து விளக்கப்பட்டவனாக ஆயிடுறான் தஸ்மாத்து தத் தியக்தும் இச்சந்தி அபவா தத்து தத்துங்கிறச்சே அஜானம் ஆகையினால அந்த அக்ஞானத்தை தியக்தும் பண்டிதாக இச்சந்தி அஜ்யானத்தை விடணும்னு ஆசைப்படுறான் பண்டிதர்கள் எதற்காக அபவாய பவம் பவகான சம்சாரம் இந்த சம்சாரமே வேண்டாம் சம்சாரம் இல்லாத தன்மை வேண்டும் என்ப என் அதற்காக பண்டிதர்கள்ாம் என்ன பண்றா அஜானத்தை விட்டுடுறா சோ அஜானத்தில இருந்து பாபம் ஆப்னோதி அஜ்ஞான காரணத்தினால பாபம் செய்யறான் பாபம் அடையறான் பாபத்தினால பிராமணனா இல்லை ஏன்னா ஹீனம் பாப ஆச்சரணேனா சம்ஸ்காரஹீனம் தஸ்மாத் ஆகையினால பண்டிதர்கள் என்ன நினைக்கிறா இந்த அஜானத்தை விட்டுடணும்னு நினைக்கிற எதுக்காக ஜனன மரண ராஹித்யாய அதுதான் அபவாயங்கிற ஓகேயா சோ அஜானாத் பாபம் கரோதி பாப ஆச்சரணேன சம்ஸ்காரூன்யா விராத்தியா விராத்தியான சம்ஸ்காரம் இல்லாத ஒருத்தம் தன் ஜாத்தியை விட்டு விலகினவன் அர்த்தம் விராத்தியா பவதி தஸ்மாதேவ பண்டிதா அந்த காரணத்தினால ஒரு பண்டிதன் ஜனன மரண ராகித்யாய ஜனனம் மரணம் இதெல்லாம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தத்து இஸ்இக்குவல் டு அக்ஞானம் தியக்தும் இச்சந்தி அதை விடணும்னு ஆசைப்படுற இதுலயே இந்த ஸ்லோகத்திலேயே நமக்கு வந்து ரெண்டு மூணு வந்துடுறது மூணு வந்துடுறது ந ஜானம் அஜானம் ந பிராமணா அபிராமணா ந பவா அபவஹ

அதுல என்ன ஆகுதுன்னா பாருங்க ரெண்டு வந்து குட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து டவுட் வரும் அதுல இப்ப அஜ்யானு ஒன்னு இருக்கு அக்ஞானின்னு ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா ரெண்டுமே நம்ம வந்து நஞ்ச தத்புருஷமாவே சொல்லலாம் தத்புருஷம் இப்ப சதிக்கு சொல்லிக்கிறேன் ஓகே சோ ந ஞானம் டு அக்ஞானம் வருது சோ அந்த நங்கிறதுக்கு பதிலா ஆவ சேர்த்துக்கறோம் இல்ல என்ற அர்த்தத்துக்கு அண்ட் இந்த ரெண்டாவது கோ ந ஞானி அக்ஞானி ரெண்டுமே உங்களுக்கு நன்ஞ தத்புருஷம் தான்

ந அக்ஞானி அப்படியும் இருக்கலாம் ந வித்யத்தை ஞானம் எத்தரை இதுல வந்து அந்தந்த கான்டெக்ட்க்கு ஏத்த மாதிரி சில இடங்கள்ல உங்களுக்கு வியாக்கியானத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா ந வித்யத்தே எவனுக்கோ ந வித்யத்தே எத்தர அப்படிங்குறோம் இப்போ வந்து ஹம் இருக்கு அபர்ணஹா விருக்ஷஹா இப்படி ஒரு ஃபார்ம் ஆஹ்

நீங்க வந்து வேற எதையோ கன்ஃபியூஸ் பண்றீங்க நான் சொல்றேன் அது வந்து அடுத்ததுல வருது அஷ்வ ந அஸ்வஹான்னு இப்போ ஒண்ணு அதுல ந அஸ்வஹாங்கிறச்சு ஆஷ் யூசுவலி இப்ப நம்ம ந நக்க நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்றோம் அ போட்டுட்டு அதுக்கப்புறம் அஸ்வஹான்னு போடுறோம் Whereas, when there is a vowel, அந்த இடத்துல actually, an plus வாட் எவர் வேர்டு நான் வராது அண்ணன்னு சேரும் சேராது இந்த மாதிரி சமாசம் முதல்லயே சமாச கிளாஸ்ல சொன்னேன் திங்கந்தங்களுக்கு உங்களுக்கு சமாசம் கிடையாதுன்னு சொன்னேன் இப்போ இதே வந்து இது எப்படி வரும் அன்ன, பிளஸ் ஈஸ்வரஹா அனீஸ்வரஹா

அந்த இடத்துல அதுவா ஆமா ஆமா இந்த இடத்துல பார்த்தேன்னா இது இந்த பிரிண்ட் நமக்கு வந்து அந்த லட்சணத்துல இருக்கு ஓஹோ அது அத எப்படி சேர்ந்து எப்படி சேம்பி வந்ததுன்னு யோசனை பண்ண இங்க வந்து பார்த்தேன்னா ந அஸ்வஹ அனஸ்வஹ ஆமா ந ராஜா அராஜா ராஜா அவ்வளவுதான் அதுல வந்து இட் இஸ் நாட் இட்ஸ் எ கான்சோனன்ட் ஸ்டார்டிங் சோ அதனால நமக்கு தட்ஸ் நாட் இது பிக் திங் ந தர்ம அதர்ம இதெல்லாம் காமன் வேர்ட்ஸ் ந சத்தியம் அசத்தியம் இங்க பாருங்க அண்ணு பிளஸ் ஆச்சார அனாச்சாரு வந்துடுறது ந அபேக் அனபேஷிதம் இது ஒண்ணு நிறுத்தி போமா